வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ல நான் கேட்கக்கூடியதுன்னா, நீங்க பார்த்த வரையும் பேஷண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் மேல இருக்கா இல்ல ஃபீமேல இருக்கா? சி, ஒரு குழந்தை அப்படின்னும் போது அதுக்கு தகப்பன் தாய் ரெண்டுமே தான் முக்கியம். ஸோ மதர் ஃபாதர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்ற பிரச்சனை வரும்போது இது ரெண்டு பேருமே சார்ந்த பிரச்சனை தான். ஸோ ஆணுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, குழந்தை நிற்கிறதுல கஷ்டம் வரப்போகுது. ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குங்க மேம். அதே மாதிரி மேலுக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் நம்ம ஸ்பிட் அவுட் பண்ண முடியுமா? கல்யாணம் ஆகி பல வருடம் ஆனாலும் அவங்களால சரியான ஒரு தாம்பத்தியமே இல்லாததுனால அவங்களுக்கு குழந்தை நிற்கிறதுல பிரச்சனைகள் வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒன்று, உயிரணுக்கள் குறைபாடு இருக்கலாம். உயிரணுக்கள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து துடிப்பு வேகம் குறைவாக இருக்கலாம். வடிவத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் குறைவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குழந்தையின்மை அப்படின்ற ஒரு புது பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது. ஓகே மேம். அண்ட் இன்னொரு விஷயம், நார்மலாக வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடி வரையும் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துட்டுருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இரெகுலர் பீரியட்ஸாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா, அது ப்ரெக்னென்ஸ்க்கிற இஷ்யூக்கான ஒரு பிகினிங் அப்படின்னு நம்ம வைக்கலாமா மேம்? ஓகே. சி, இப்போது இர்ரெகுலர் சைக்கிள்ஸுன்றது கண்டிப்பாக வந்து பின்னிட்டு இவங்களுக்கு குழந்தை நிற்கிறதுல பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் உள்ளவங்க எதனால் இப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க வந்து திருமணத்திற்கு முன்னாடியே அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது நல்லது. நம்ம அதை கவனிக்காமல் நம்ம வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸோடையே கன்சீவ் ஆகிட்டோம்னா மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்க்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ நம்ம சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் கன்சீவ் பண்ணோம்னா நம்ம டைம் வேஸ்ட் இல்லாமல் ப்ராக்ரஸ் ஆக முடியும். இப்போ நார்மலாக ஒரு கருமுட்டை வந்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் நாங்கள் ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்கோம் மேம். ஜெனட்டிக் இஷ்யூவா இல்லை வந்து அவங்களுக்கு நார்மலாகவே அந்த சத்து குறைபாடு அதனால இந்த ப்ராப்ளம் வருதா மேம்? இது ரெண்டில் நீங்கள் எதுக்கு கருமுட்டைக்கு சொல்கிறீங்க? இல்லை, ஓகே. சி, கரு முட்டையாகப்பட்டது மெயினாக வந்து குவாலிட்டி எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஏஜ். வயது முதிர்ந்து போக போக கண்டிப்பாக வந்து குவாலிட்டி நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹார்மோனுன்னு போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அதில் ரொம்ப காமனாக வர பிரச்சனை. அதில் வந்து LH ஹார்மோன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோடையால் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கும் வந்து எக்கோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, உடல் பருமன், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப எக் குவாலிட்டி காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். மற்றும் சில வியாதிகள், இப்போ பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கு எக்கோட குவாலிட்டி புவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று, நம்மளோட ஃபிசிக்னாலேயும் நமக்கு பிரச்சனைகள் வரலாம், மற்றபடி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய மற்ற டிசார்டர்ஸ்னாலையும் நமக்கு எக்கோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகலாம். அண்ட் இதே மாதிரி அந்த கருமுட்டை அது வந்து தாங்குறது கூட சக்தி இல்லை அப்படின்னா நம்ம டோனர்ஸ் மூலமாகவும் வாங்குறோம். சில டைம்ஸ் வந்து அதுவும் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன மேம் நம்ம பண்ணுறது? சரி, எக் டோனர் மூலயமா இவங்களுக்கு ஒரு வேலை வெறும் கருமுட்டையோட குவாலிட்டி தான் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம டோனர் எக் மூலயமா போகிற ப்ராப்ளமில் நமக்கு சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக வரணும். 85% வரைக்கும் நமக்கு சக்ஸஸ் வரணும். பட் அவங்களுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் மற்றபடி யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்றதையும் நம்ம பார்க்கணும். சிலருக்கு வந்து பேபி ஒட்டுறதுல கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து வெறும் எக்கில் மட்டும் பிரச்சனை இருக்கிறதுனால யூட்ரஸ் நார்மல்னு எடுத்துக்க முடியாது. எக்லேயும் ப்ராப்ளம் இருக்கலாம், யூட்ரஸ்லேயும் ஒற்றத்தன்மை குறைவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். 2 கருக்குழாயில வந்து 1 கருக்குழாயில வந்து அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுனால நமக்கு பிரெக்னன்சிக்கு எந்த ஒரு இஷ்யூவே இருக்காதா மேம்? சரி, நம்ம இயற்கையாக கருதரிக்கணும் அப்படின்னும் போது 2 கருக்குழாய்களுமே நமக்கு அவசியம். 2 கருக்குழாய்களுமே நல்லா இருந்ததுன்னா நமக்கு கரு தக்க வைக்கிறது கொஞ்சம் சுலபம். பட் 2ல் 1 நமக்கு வந்து பாதிக்கப்பட்டாலோ இல்லை அடைப்புகளுக்கு ஏதாவது உட்பட்டாலும் கண்டிப்பாக வந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே மேம். அண்ட் அடுத்ததாக HSG அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குல்லைங்க மேம், அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள்.
ஹெச்எஸ்ஜி அப்படின்றது ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கருக்குழாயில் அடைப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு பரிசோதனை. இது மாதவிடாய் வந்து 6வது நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ளார எடுக்க சொல்லுவோம். ஸோ இது ஹெச்எஸ்ஜின்றது டியூப் டெஸ்ட்டில் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர். ஸோ அதனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுத்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் டையை வந்து யூட்ரஸ்குள்ளார புஷ் பண்ணி டியூப் வழியாக வெளியில் வருதா அப்படின்றத பார்ப்போம். டியூப்பில் எங்கேயாவது பிளாக்ஸ் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். அதே நேரம் டியூபோட ஷேப் அப்நார்மலாக இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். இதே ஹெச்எஸ்டியை நம்ம வந்து அந்த ரேடியோ ஒபேக் டை புஷ் பண்ணாமல் சலைன் புஷ் பண்ணி ஸ்கேனில் பார்த்தோம்னா அதை சோனோ சால்பிங்கோகிராம்னு சொல்லுவோம். ஹெச்எஸ்டியோட சோனோ சால்பிங்கோகிராம் வந்து லெஸ் பெயின்ஃபுல். ஸோ அதனால் ஆனால் எல்லாருக்குமே சோனோ சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோனோவில் வெறும் பிளாக் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் சொல்லுமே தவிர எங்கே பிளாக் இருக்குது, எப்படி இருக்குது, டியூப்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லாது. சக்சஸ்னு ஜஸ்ட் சொல்லி என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. அவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கை ராசியானவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்ககிட்ட இருக்கு. என்ன சொல்றேன்னே வார்த்தையே இல்லை எனக்கு. வெரி ஹாப்பி. கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க, அது வந்து தி பெஸ்ட்டாக இங்கே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். வித் த ஹாஸ்பிட்டல் அண்ட் வித் த நர்சஸ் ஐம் வெரி மச் ஹாப்பி. Keep on trying and trying and trying and today of course we have a positive result. Maybe twins ku possible abhi solli irukanga avanga en amma vaikiranga sonna vaarthai kaapadi vandutanga. We wish that you should definitely go through a successful parenthood. மற்ற என்ன காரணங்களால இவங்களுக்கு கரு நிக்காம போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம வந்து கருக்குழாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காம நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கறதுன்றது முடியாது. ஆனால் இதே இது அவங்க வந்து திருமணமாகி ரொம்ப குறுகிய காலகட்டமாக இருக்குது, இல்லை அவங்க கணவருக்கு வந்து டோட்டலாக வந்து உயிரணுக்களே இல்லை, இல்லை அவங்க தாம்பத்தியமே மேற்கொள்ளலை, அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நம்ம இந்த டியூப் டெஸ்ட் ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 3-4 மந்த்ஸ் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கன்சீவ் ஆகுறாங்களான்னு பார்த்துட்டு ஆகலைன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் எல்லாமே ப்ராப்பராக இருந்து கன்சீவ் ஆகாமல் வரவங்களுக்கு கண்டிப்பாக டியூபல் பிளாக் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே மேம். அண்ட் இப்போ டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் டெய்லி டெய்லியுமே சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். ஸோ நீங்கள் வந்து IVF அண்ட் IUFலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபேமஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டு இருக்கா மேம்? சி நிறைய வந்துருக்குது. டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின்மையோட சிகிச்சையில் வந்து புதுசு புதுசாக நிறைய மாற்றங்கள் வருது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பலமுறை IVF பற்றி சொல்லியிருக்கேன், ICSI பற்றி சொல்லியிருக்கேன், எம்பிரியோஸ்கோப் பற்றி சொல்லியிருக்கிறேன், எரா டெஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கேன், இம்சி பிக்ஸி நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டுருக்கு. பட் என்ன ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா எல்லாமே எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத வச்சு தான் அந்தந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவங்கவுங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எண்டோமெட்ரிக் அப்படின்னா என்ன? நீங்க கேக்குறது எண்டோமெட்ரியமா எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டா? எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் அப்படின்றது கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய சதை, அதாவது சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரு போய் ஒட்டி வளரக்கூடிய இடத்த தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கருவை போய் ஒட்ட வைக்கிறதுக்கு உண்டான பேஸ். ஸோ அது சரியாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து கரு நல்ல கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் நம்ம விட்டோம்னா கூட அது ஒட்டி வளர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தை கொடுக்குறவங்க வந்து தெய்வத்துக்கு சமம். ரொம்ப நன்றி மகாலட்சுமி. நல்லபடி எனக்கு கையெல்லாம் ஷிவரிங்கா இருக்கு. என்ன எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு.
மாமாவுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. டாக்டர் அம்மா வந்து உண்மையிலே கடவுளுக்கு அடுத்தபடியாக நான்லாம் உண்மையிலே நினைக்கிறேன். Now I am fully satisfied and I got my child. வார்த்தை இல்லை உண்மைக்கு சொல்ல போனா இன்னைக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னா அவங்க தான் அதுக்கு காரணம். மொத்தம் எத்தனை பேருக்கு பண்ணும்ப்பா இந்த வாட்டி? இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 9 பேர் இருக்குமா? 9 பேருக்கும் பாசிட்டிவ் வந்துருக்கு. தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குல்ல மேம், ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைமிங், எந்த மாதிரியான டைமிங்ல அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி சில வார்த்தைகள். கருமுட்டை தானம் அப்படின்றது என்னன்னா பார்த்தீங்கன்னா, சிகிச்சை எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் வசதி இல்லாதவங்க அவங்களுடைய கருமுட்டைகளை வந்து தானமாகவோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோ சிகிச்சை எடுத்துக்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை வந்து அவங்க குறைச்சிக்கலாம். இதை வந்து எக்ஷாரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு தேவைப்படுற கரு அவங்களுக்குன்னு ஒரு கவுண்ட்ஸ் இருக்கும். எங்களுக்கு எத்தனை அட்லீஸ்ட் ஒரு 10 M2s அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை 12 M2s கொடுக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய கருமுட்டைகளை மற்றொருவருடன் பகிர்ந்துக்கிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் கம்மி விலைக்கு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் விலைக்கும் கருமுட்டைகளை வெளியிலேருந்து வாங்குவாங்க, டோனர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கருமுட்டைகள் தானமாக பெறக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்கோட குவாலிட்டி சரியில்லாதவங்க கருமுட்டை தானம் ப்ரொசீஜருக்கு போகலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயதுலேயே வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணியிருப்பாங்க, மாதவிடாய் நின்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 60-65 வயசாயும் சில காரணம், குழந்தை ஏதாவது தவறு இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கலாம், அந்த மாதிரி காரணத்துக்காகவும் வந்து ஒரு சிலர் வயதானவங்க சிகிச்சை எடுக்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கருமுட்டைகள் இல்லாதவங்க, கருமுட்டைகளுடைய தரம் சரியில்லாதவங்க இன்னொரு கருமுட்டை டோனர் கிட்டேருந்து வாங்கக்கூடிய தானமாக பெறக்கூடிய கருமுட்டையை வச்சு கரு உருவாக்கி அவங்க கர்ப்பப்பையில் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க கன்சீவ் ஆகியும் டெலிவர் பண்ணிக்கலாம். நன்றி.